நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. நல்லா லவ் ஸ்டோரி தான் ப்ரோ, அது கேஷ்லெஸ் லவ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது. இல்லை டிஃப்ரெண்ட்ஸான எப்பவும் போல தான் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காரு, இதில் லோக்கலாக காட்டாமல் நல்லா காட்டியிருக்காரு. ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, இது ஒரு பொது பொது புத்தி நினைக்கிறேன். இந்த ஜெனரேஷன் இது ஏற்றுக்காது, இந்த ஜெனரேஷன் இது வந்து இது கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பொது புத்தி. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை, இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன் தான், இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வந்து பார்க்குது. நம்ம என்ன பண்ணுறோம், பொது புத்தியில் வந்து இந்த ஜென்ரேஷன் இது ஏற்றுக்காது, இதை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம கட்டம் பண்ணிப்பாங்களான்னு. இல்லை அதான் சொல்கிறேன், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவோம். இந்த பொது புத்தி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜென்ரேஷன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு கூட்டுக்குள்ளலாம் வாழ்கிறாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, ஒரு ரிச்சுவல்ஸ்க்குள்ள வாழ்றாங்க, ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வாழ்றாங்கன்னு அவங்களை மறுபடியும் நம்ம சுருக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க சிறகுகளை நம்ம வந்து விரிக்கி விடுறதே கிடையாது. அதே மாதிரி நட்சத்திரத்தை பார்க்க விடுறதே கிடையாது, மூணோட நிறுத்திடுறோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு, நட்சத்திரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது இன்னும் பறந்து விரிஞ்சு கிடக்கு, மூணோட நீங்க நின்றுடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வியூவை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டியிருக்காரு. தட் இஸ் மோர் வெல்கம் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அஸ் அ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவோ, ஒரு கிராஃப்ட் வைஸோ, ஒரு டைரக்டராகவோ, அவர் என்ன அச்சீவ் பண்ண நினைச்சாரோ, எஸ் அப்சல்யூட்லி ஃபுல்ஃபில் வாட் இஸ் கம்ப்ளீட்லி லவ் இஸ் பொலிட்டிக்கல். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன கன்வேனா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஜெண்டர் அதே மாதிரி அப்ரஸ்டாக யார் யார் இருக்காங்களோ அப்படிலாம் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல்ன்றத ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஆர்ட் ஓரியன்டாக படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இல்லை ஆர்ட் ஃபிலிம் கண்டிப்பாக, இது கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் இது ஒரு 100% ஆர்ட் ஓரியன்டான ஃபிலிம். எல்லாருமே போகணும், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வில்லிங்காக இருக்கணும். எல்லாருமே ஈக்குவல்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே போகணும். பெருசாக பேசலை, அவங்கள வந்து நார்மலாக காட்டியிருக்காங்க அவ்வளோதான். எல்ஜிபிடிக்கு பற்றி இது வரைக்கும் யாருமே பேசுனது கிடையாதுல, ஸோ அவங்களாம் இருக்காங்க அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணால் தானே வந்து பழகும் எல்லாருக்குமே, அதனால் வந்து அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான், கேஸ்ட் ஜெண்டர் எல்லாருமே ஈக்குவல்ன்றது தான். இந்த மாதிரி நிறைய படம் இன்னும் வரணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, முன்னாடி படம் கொஞ்சம் கமர்ஷியல் பேஸ்டாக இருக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ, அது ரொம்ப எப்படின்னா கேஷ்லெஸ் அண்ட் ஜென்ரலெஸ் அப்படின்ற ஒரு லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த நாடக கதைன்றது வந்துட்டு ரொம்ப அது ஒரு பொய்யான நாடக கதைன்றதும் இதுக்கு முன்னாடி சினிமாவில் காட்டியிருக்கப்பட்டது, ஆனால் இது வந்து ஒரு உண்மையாக ரொம்ப சொல்லியிருந்தாங்க, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ரியலாக நடக்கிற லவ் ஸ்டோரி வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து வந்து ரஞ்சித்துக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பர் பண்ணியிருந்தாங்க, மியூசிக்கெல்லாம் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவரால் சூப்பர், போர் அடிக்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே சூப்பர் தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே எதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்கிறது எதுவுமே கிடையாது, இல்லை சூப்பராக அதை பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், நம்ம நாடக கதல் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பிடிக்காது, ஆனால் ஒரு முற்போக்காக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் தான், படம் ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் தான், பாலிடிக்ஸ் தர வேறு எதுவுமே இல்லை, லவ் அண்ட் பாலிடிக்ஸ் சூப்பராக இருக்கும். கரெக்டாக தான் காட்டியிருக்காங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் ஈக்குவல் தான், நல்லா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மேபி ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்கும், மோஸ்ட்லி 90% பீப்புள்ஸ்க்கு பிடிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, அந்த கேஸ்ட்ன்ற மைண்ட் செட்டில் பிடிக்காது. ஸோ அதை தாண்டி வெளியே வர நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான படம், ஓவராலாக 10 கண்டிப்பாக ஒரு 9 கண்டிப்பாக கொடுத்தே வரும், அது இதை வந்து மைனஸ் பண்ணி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ சூப்பர் ஓவரால் ஓகே சூப்பர், படம் நல்லா இருக்கு. அதுனா ஜாதி ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து பெற்றோர்கள் வந்து எதிர்க்கக்கூடாது முக்கியமாக, காதலுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா போல. அது வர தலைமுறைகள் அப்படி தான் இருக்கும் ஜி, அது வந்து மாற்ற முடியாது, அது வந்து நம்ம 2040 பார்த்திங்கன்னா நம்ம தலைமுறை அழிஞ்சிரும், அந்த தலைமுறையில் அப்படி அப்படி தான் லவ் பண்ணின்னு போய் ஆகணும், வேறு வழி எல்லாமே பிடிச்சிருந்தது. இதான் செப்பரேட்டாக எல்லாமே சொல்ல வராங்க, இன்இக்வாலிட்டி இருக்குது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, கேஸ்ட் இன்இக்வாலிட்டி, எல்லா பற்றியும் நல்லா பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சினிமாட்டிக்காகவும் இல்லாமல் ஒரு ட்ரமேட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க, ஒரு மெட்டஃபரோட ரொம்ப நல்லா இருந்தது, புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
ஆக்சுவலாக அவரோட லவ் போர்ஷன்ஸ்லாம் நாங்களாம் அடிக்ட். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டு லவ் ஸ்டோரி எடுக்கிறார் அட்டகத்திக்கு அப்புறம் அப்படின்றப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவுமே வந்து ஜெண்டர் பேரியர்லாம் இல்லாமல் இருந்து சூப்பராக இருந்தது. அப்படிலாம் ஒன்றும் தெரில, எல்லாமே பர்ஃபெக்ட். இல்லை என்ன தேவையோ அது அப்படியே கரெக்டாக இருக்குது. மற்றபடி டியூரேஷன்லாம் கரெக்டு தான். ஆக்சுவலாக எந்தெந்த சீனுமே வந்து தேவையில்லாத சீன்லாம் இல்லை, பர்ஃபெக்ட். ஒரு ஹோல்சமாக இருக்குது, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கேஸ் பாலிட்டிக்ஸ் இருக்குது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, எல்ஜிபிடி க்யூ ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கேஸ் பாலிட்டிக்ஸ்னு இல்லை, எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அவர் சொல்கிற பேர்ட்மேன், ஜெர்மன் இந்த மாதிரி படங்கள் பார்த்த ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் மூவி மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஷோ சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவங்களும் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு தனித்தனி ஸ்பேஸ் இருக்குது. காளிதாஸ் ஜெயராம் இருக்கட்டும், கலையரசனுக்காக இருக்கட்டும், துஷாராக்கா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பேஸில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து தனித்தனி செப்பரேட்டெல்லாம் சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருமே அப்படியே மைண்டில் அப்படியே இருக்குது ஒரு ஒரு கேரக்டர். நல்ல படம், கொஞ்சம் ஜெனியூனான ரிவ்யூ கொடுக்குறேன்னா படம் வாஸ் சூப்பருங்க. சில இடத்துல லேக் இருந்தாலும் படம் வாஸ் நீட் குட். ஒரு புது விதமான அப்ரோச் நமக்கு கொடுத்துருக்காங்க. லவ்வை நம்ம எப்படி அணுகணும், லவ்வை நம்ம எப்படி பார்க்கணும், லவ் மேலே இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த பிம்பம் புனிதத்துவம் அது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள் லவ்வை, இப்படி பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தோ உங்கள் ரெண்டு பேர் ரெண்டு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்குள்ளே சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸும் ப்ராக்டிசஸ் வந்து உள்ளே வராது. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பேட்ரியார்கி சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த சாதிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அழகாக தத்ரூபமாக நம்மளுக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாரு. அவர் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறார் தெரியல. இது மாதிரி ஒரு வாழ்வில் அவர் வாழ்ந்தால் மட்டும்தான் அது கொண்டு போய் இருந்து சேர்க்க முடியும். அப்படின்னா கூட இவ்வளவு எலமெண்ட்ஸை கொண்டு வந்து எப்படி கம்பைல் பண்ணுறாருன்றது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ரியலி ரியலி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் தி டெகேட் ஆஃப் சினிமா. டிஃபால்ட்டாக நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். படம் பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்னாக இருந்திருக்கலாம், இது கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதை ஒரு டேரக்டர் ஒரு ரீசனுக்காக வச்சிருக்கலாம். ஒரு ஜென்யூனாக நான் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன் வருது. அந்த சுவாரஸ்யமான சீன் முடித்த உடனே ஒரு நாவல் மாதிரி இருக்குது. ஒரு நாவல் எப்பவுமே வந்து ஏற்றவும் இறக்கமாக தான் இருக்கும், எடுத்தவுடனே அப்படியே ஒரு இதுவாகவே போய்கிட்டு இருக்காது. ஸோ சுவாரஸ்யமாகவே போயிட்டுருக்காரு. ஒரு லவ் இருக்கும், ஒரு லாக் சீன் வரும், மறுபடியும் அது சூடு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவர் என்ன அச்சீவ் பண்ண நினச்சாலும் அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. த மெசேஜ் வாட் யூ ட்ரை டு கன் வாட் யூ ட்ரை டு கன்வே இஸ் அப்சல்யூட்லி ஃபுல்ஃபில். இப்போ இருக்கு ப்ரோ, இது ஈக்குவாலிட்டி, இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லியிருக்காரு ரஞ்சித். டிஃப்ரெண்ட் லவ்வை பற்றி சொல்லியிருக்காரு, அது அவரோட ஜேர்னலில் சொல்லியிருக்காரு. வெரி குட். பொலிட்டிக்கல் கண்டிப்பாக இருக்குது, இது லவ் வித் அரசியல் அது இல்லைன்னா இல்லை. இது டிஃப்ரெண்ட், இது லவ்வை பற்றி கதை. லவ்வில் அவ்வளோ சொல்லியிருக்காரு, என்னென்ன டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க ஜெங் ஜென்ரேஷன் அதை கிளியராக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டர்ஸ் எல்லாருமே எல்லாமே சொல்லியிருக்காரு. Top to bottom. Drop the jib.